ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமலில் ஸ்ருதிகா அவங்க பண்ண சாமி சாக்லேட் லவா ரிங் கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கின அம்மு அபிராமியோட ரெசிபியை நான் ஏற்கனவே என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு தால்ச்சேதி லச்சே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கரைச்சி இந்த சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இது கலர் மாறும். அப்போ வந்து நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டரை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் போல் வெண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெண்ணெயெல்லாம் நல்லா உருக்கி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப்பு போல் சில்லுன்னு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து ஃப்ளேவர் தர்றதுக்காக கொஞ்சமாக தைம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தைம் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் போல் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மோல்டில் நம்ம இதை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். அடுத்து லாவா கேக்குக்கு நம்ம சாக்லேட் கனாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் போல் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துட்டு இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இல்லைன்னா மைக்ரோவேவில் இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவு சாமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப்பு போல் மைதா ஒரு பைண்டிங்காக நம்ம இது சேர்க்குறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 1 முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஜும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தைம் லீவ்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1/4 கப்பு போல் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லவா கேக் மிக்ஸ் ரெடியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ராமிகன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் நல்லா தடவி விட்டுட்டு கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பாதி அளவுக்கு வந்து நம்ம இந்த மாவை வந்து ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு மாவை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தால்ச்சேதி லச்சே வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சிடலாம். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் சாக்லேட்டையும் வந்து இது கூட வச்சுட்டு மீதி இருக்கிற மாவை மேலே போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 250 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் போல் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்பென்ச் சுகர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுலும் 2 ஃபோர்க்கும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோர்க் இப்போ நம்ம ரெடி பண்ண சுகர் கேரமலைஸில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணுங்கள். இந்த பவுலுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து சுகர் த்ரெட் வந்து கலெக்ட் ஆகும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ராமிகன் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கவுத்திங்கன்னா பிளேட்டில் வந்து நம்ம ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரணும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ண சுகர் த்ரெட் அண்ட் எடிபிள் ஃப்ளவர்ஸோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கின அம்மு அபிராமியோட ரெசிபியை நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சேனல் சித்தஸ் கிச்சன்ஸ் பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.